அப்டேட் நியூஸ் தெரிஞ்சுக்கொள்ள விஷயச்சனால சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே அந்த பெல் பட்டையும் பிரஸ் பண்ணுங்க ஹலோ விவர்ஸ் தொடர்ந்து பார்த்திங்கன்னா நம்ம அத்திவரதரை பற்றி பார்த்துட்டு வரோம் பல விஷயங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா அத்திவரதரை பற்றி ஒருத்தர் சொல்கிறாரு இவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர் பேர் வந்து ராஜகோபாலன் இன்னொரு அதிசயமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒம்போதில் இவர் தான் அத்திவரதரை நீருக்குள்ளேருந்து எடுத்திருக்காரு அது மட்டும் இல்லாமல் நீருக்குள்ளே வைக்கும்போது என்னென்ன விஷயங்களெல்லாம் நடந்தது ஒரு அற்புதமான விஷயங்கள் அதிசயங்கள் பார்த்தீங்கன்னா நிறையவே நடந்திருக்கு அது என்னென்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம கூட பகிர்ந்துக்கிறாரு இவர் பேர் பார்த்தீங்கன்னா ராஜகோபாலன் நாமலாம் பார்த்திங்கன்னா அத்திவரதரை வந்து கஷ்டப்பட்டு கால் கடங்க நின்று அவரை வெறும் ரெண்டு செகண்ட் ஒரு செகண்ட் தான் பார்க்குறோம் ஆனால் இவர் பார்த்திங்கன்னா அத்திவரதரே தன் தோல் மேலே தூக்கியிருக்காரு ஸோ கண்டிப்பாக பார்த்திங்கன்னா இவர் வந்து பாக்கியசாலி அப்படின்னு கூட சொல்லலாம் சரி இவர் என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்போது அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒம்பது அந்த டைம்லாம் பார்த்தீங்கன்னா இந்த காஞ்சிபுரத்தில் இருக்க வரதராஜ பெருமாள் கோயில் வந்து அவ்வளோ பெரிய பிரசித்தி பெற்ற கோயில் கிடையாது உண்மையிலேயே சொல்லணுன்னா இப்போ ரெண்டாயிரத்தில் கூட பார்த்தீங்கன்னா எந்தெந்த ஊரில்லாம் கோயில் இருக்கோ அது எல்லாமே பார்த்திங்கன்னா பிரபலம் அடைஞ்சதே கிடையாது அது ஒரு உள்ளூர் திருவிழா இப்போ நம்ம ஊரில் எப்படி உள்ளூர் திருவிழா நடக்குதோ அது போல தான் பார்த்திங்கன்னா அங்கே இருக்கிறதும் உள்ளூர் திருவிழா தென் அது மட்டும் இல்லாமல் அப்போ பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒம்போதில் இருப்பாங்க இவங்க ஊரில் அவங்க ஊர் காஞ்சிபுரம் அப்படிங்கிறதுனால அங்கே ஊரில் இருக்க வாலண்டியர்ஸ்லாம் வந்து நீங்கள் வந்து இந்த சுவாமியை தூக்குறதுக்கு வாலண்டியர்ஸ் பேர்லாம் கொடுக்கலாம் அப்படி வந்து இவர் தான் பேர் கொடுத்துருக்காரு தென் அதே போல் என்ன லக்கோத்தரில் இவருக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த அதிர்ஷ்டம் வந்து அடிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் இவரும் சொல்லியிருக்காரு தென் அப்புறம் பார்த்திங்கன்னா இவர் கோயிலுக்குள்ளே போயிருக்காரு அதுக்கப்புறம் இந்த மாதிரி விஷயத்த சொல்லியிருக்காங்க தென் அதே போல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒம்போதில் இதே போல் ஜூன் இருபத்தெட்டு இருபத்தி ஒம்போது அந்த தேதிகளில் தான் பார்த்தீங்கன்னா அத்திவரதரை கோயில் எடுத்திருக்காங்க அதாவது குளத்தை வந்து எடுத்திருக்காங்க அப்போது என்ன பண்ணாங்கன்னா குளத்தை வந்து சுற்றி மோட்டர் வச்சு பார்த்திங்கன்னா தண்ணி வந்து வெளியே எடுத்துட்டாங்க தென் அந்த தொட்டி மட்டும் இருக்குமா அந்த தொட்டியில் வந்து மோட்டர் வச்சு எடுக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரே காரணத்தினால கையில் அதாவது வாலிலையே வந்து தண்ணி மொண்டு மொண்டு கீழே ஊற்றுனாங்களாம் ஸோ அது போல் தான் இப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தொம்போதில் நடந்திருக்கு இப்போவும் பார்த்திங்கன்னா அப்படி தான் நடந்திருக்கும் ஸோ அதுக்கப்புறம் விலையில் ஒன்று மொண்டு போது திடீர்னு இவர் பார்த்திங்கன்னா ஏதோ இருக்குது அப்படிங்கிற மாதிரி தொட்டு பார்த்தாராம் தொட்டு பார்த்தோன்னே வரதராஜ பெருமாள் அப்படின்னு தெரிஞ்சு தான் இவர் கூட பார்த்திங்கன்னா இன்னொருத்தர் இருந்தாராம் அவர் வந்து சும்மா சொல்லாத அப்படின்னு சொல்லிட்டாரான் திரும்ப அவர் திரு அவரும் வந்து தொட்டு பார்த்தாராம் தொட்டு பார்த்தோன்னே ரெண்டு பேருமே ரொம்பவே செலுத்துட்டாங்களாம் வரதராஜ பெருமாள் வந்து அப்படியே தெரிஞ்சாராம் ஏன்னா அவங்களும் வந்து முத முறை தான் பார்க்குறாங்க அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தொம்போதில் இந்த அதிர்ஷ்டம் யாருக்கு கிடச்சதோ அதை பற்றி இன்னும் நமக்கு தெரிய வரல தெரிஞ்சால் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் நம்ம அப்டேட் பண்ணலாம் ஸோ இப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தொம்பது நடந்ததை பற்றி மட்டும் பேசுவோம் ஸோ தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வரதராஜ பெருமாள அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தூக்கிட்டு அப்புறம் அதுக்கப்புறம் நிறைய பேர் சேர்ந்துக்குவாங்க நீங்கள் யோசிக்கக்கூடாது உள்ள கோயில் அதாவது சாமி இந்த குளத்துக்குள்ளே தொட்டிக்குள்ளே இறங்குறது மட்டும்தான் ரெண்டு பேராட்டம் இருக்குது ஏன்னா தூக்க முடியும் அவ்வளோ வீட்டை வந்து ரெண்டு பேரால் தூக்குறது ரொம்பவே கஷ்டம் தான் ஸோ அதுக்கப்புறம் அவங்க அங்கேருந்து தூக்கிட்டு வந்து இருபத்தி தேதி இருபத்தி ஒன்பதாம் தேதி வச்சு நிறைய பூஜைகள் நிறைய விஷயங்கள் நிறைய அலங்காரங்கள் பார்த்திங்கன்னா அந்த மூணு நாளில் வந்து பண்ணுவாங்க ஸோ நிறைய பேரோட கேள்வி என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா எப் எவ்வளோ நேரம் ஆயிருக்கும் அந்த சாமியை வந்து கண்டுபிடிச்சி அவங்க எடுக்க அப்படின்னு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இவங்க தண்ணியெல்லாம் வெளியே இறச்சிட்டாங்க இறச்சிட்டு அந்த தொட்டிக்குள்ளே இருக்க தண்ணியை எடுத்து சாமியை கண்டுபிடிக்க கிட்டத்தட்ட ரெண்டரைலேருந்து மூணு மணி நேரம் ஆனதாக தகவல் வந்து வெளியே இருக்குது அதுக்கப்புறம் சாமிக்கு அலங்காரங்கள்லாம் பண்ணிவிட்டு தென் அதுக்கப்புறம் தான் பார்த்திங்கன்னா மக்களை வந்து வந்து சாமி கும்பிட வச்சாங்க தென் மக்களுக்கு வந்து வரதராஜ பெருமாள் வந்து அப்பா அருள் பாலிச்சிருக்காரு அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா தகவல் வெளியாக இருக்கு அப்போலாம் பார்த்தீங்கன்னா இது போல கூட்டம் இருந்ததா இது போல நடந்ததா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி கேட்கப்பட்டது அதற்கு அவர் என்ன சொன்னார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்போலாம் வந்து இது போல கிடையாது அப்போ இது வந்து உள்ளூர் ஃபெஸ்டிவல் தான் இப்போ தான் பார்த்தீங்கன்னா இது வந்து இன்டர்நேஷ்னல் ஃபெஸ்டிவலாக மாறிடுச்சு அப்போ வந்து மீடியாவோட பவர் வந்து ரொம்ப கம்மியாக இருந்தது அப்போ மீடியாவே ஜாஸ்தி இல்லை அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒம்பது நாமளே யோசிச்சு பாருங்களேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நம்ம அப்பாவாக நம்ம அம்மாவா இருக்கட்டும் நம்ம தாத்தாவா இருக்கட்டும் அவங்களுக்கு தெரிஞ்சதுக்கான வாய்ப்பே இல்லை ஒருவேளை காஞ்சிபுரத்தில் இது போல் சாமி இருக்கு அப்படிங்கிற மாதிரி யாராவது ஒன்று சொல்லி தெரிஞ்சிருந்தாலும் இருக்க சூழ்நிலையில் என்ன சொல்லியிருப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓ அப்படியா அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு தான் விட்டுருப்போம் இன்றைக்கே வந்து இந்த மீடியாவிலாம் இல்லைங்க யாரோ ஒருத்தர் உங்களுக்கு தெரியாத மூணாவது மருத்துர் எங்கேயோ பேசிக்கிறாங்க இந்த மாதிரி காஞ்சிபுரத்தில் ஒரு கோயில் இருக்கு இந்த மாதிரி அத்திவரதர் இருக்காரு நாற்பது வருஷத்துக்கு ஒரு டைம் தான் வருவார் அது வந்து ஒரு ஃபெஸ்டிவல் அப்படிங்கிற மாதிரி சொன்னால் நீங்க போவீங்களா அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறி தான் ஏன்னா வந்து நாம அதெல்லாம் கேட்டுட்டு என்ன சொல்லுவோம்னா ஒரே விஷயம் தான் சொல்லுவா ஓ அப்படியா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நம்ம மேக்ஸிமம் போகிறதுக்கான வாய்ப்பில்லை யாராவது ஒரு சிலர் அதாவது நூற்றில் பத்து சதவீதம் போகிறதுக்கான வாய்ப்புகள் மட்டும்தான் இருக்குது ஆனால் மீடியா பவர் பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒவ்வொரு செகண்டும் அதை போட்டு காமிச்சு அதோடய பவரை காமிச்சு இன்றைக்கி பார்த்திங்கன்னா அவ்வளோ கூட்டம் வந்து அந்த சாமியை தரிசனம் பண்ண வராங்க அப்படின்னே சொல்லலாம் இது வந்து வரதராஜ பெருமாள் வந்து இதுக்கு முன்னாடி சந்தித்த ஜென்ரேஷனோட கூட்டமும் இப்போ சந்திக்கிற அதாவது இந்த வருஷம் சந்திக்கிற ஜென்ரேஷன் கூட்டமும் ரொம்ப ஜாஸ்தி அப்படின்னே சொல்லலாம் கோயிலுக்கு போனால் நிறைய பேர் யோசிப்பாங்க ஏன்டா கோயிலை வந்து இப்படி வச்சுருக்காங்க ரொம்ப மோசமாக இருக்குது இதெல்லாம் பழசாக இருக்குது பெயிண்ட் கூட பண்ணலை இவ்வளோ ஜனம் வராங்களே இவ்வளோ கூட்டம் வருது அந்த காணிக்கெல்லாம் எங்கே தான் போது ஏன் சாமிக்காக எதுவுமே பண்ணலை ஒரு மக்கள் நடந்து கூட பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஈஸியான ஒரு பாதை இல்லை ஒரு வழி இல்லை ரொம்ப சேராக இருக்குது சகதியாக இருக்குது எதுவுமே பண்ணலையே அப்படிங்கிற மாதிரி தான் யோசிக்கிறோம் அதுக்கு ஒரு முக்கிய காரணம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா போன மாதம் வரைக்கும் கூட பார்த்திங்கன்னா இந்த தகவல் வந்து யாருக்குமே தெரியாது தமிழ்நாட்டில் இருக்க யாருக்குமே தெரியாது அப்படின்னே சொல்லலாம் ஒரு சிலருக்கு மட்டும்தான் தெரியும் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த மீடியாவோட பவரை காமிச்சு எல்லாருக்கும் ஒவ்வொரு செகண்டுக்கும் போட்டு போட்டு மீடியாவில் காமிச்சு காமிச்சு நிறைய பேர் பார்த்திங்கன்னா ஓ இந்த மாதிரி சமை இப்போ நம்மளும் போய் தரிசிக்கலாம் நாற்பது வருஷத்துக்கு ஒரு டைம் தான் போய் பார்க்க முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவங்க பார்த்திங்கன்னா போய் தரிசிக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய விஷயங்கள் நிறைய ஃபேக் நியூஸ் கூட பரவுது இருந்தாலும் நிறைய உண்மையான விஷயங்கள் பார்த்தீங்கன்னா இந்த சாமியை ஒரு முறை தரிசித்தா அடுத்த நாற்பது ஆண்டில் கண்டிப்பாக நீங்கள் வந்து தரிசிப்பீங்க ஏன்னா அது வரையும் உயிரோடு இருப்பீங்க அந்த சாமியோட பவர் அப்படி அப்படிங்கிற மாதிரியும் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து சொல்கிறாங்க தென் அது மட்டும் இல்லாமல் இந்த சாமியை ஒரு முறை தரிசித்தவங்க கண்டிப்பாக பாக்கிசாலிங்க சாலிங்க ஆனால் ரெண்டு முறை மூணு முறை தரிசித்தவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா அதிர்ஷ்டசாலிங்க தான் அப்படிங்கிற மாதிரியும் பார்த்தீங்கன்னா தகவல் வந்து சமூக வலைதளங்களில் இருக்க தான் செய்யுது ஸோ இதை பேஸ் பண்ணி கூட நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கூட்டம் அலைமோது அப்படின்னே சொல்லலாம் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஏன் கோயில் சுத்தமாக இல்லை அந்த டாபிக் வருவோம் கோயில் வந்து இப்போ இப்போ தான் கூட்டம் வருது இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கூட்டம் கிடையாது ஏன்னா மீடியா வந்து எப்போ அதை வந்து காமிக்கிறாங்களோ எப்போ பிரபலப்படுத்துகிறாங்களோ அப்போ தான் பார்த்தீங்கன்னா கூட்டம் வந்து அலைமோது இதுவே வந்து மீடியா பவர் இல்லைன்னா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா அங்கே கூட்டம் போகிறதுக்கான வாய்ப்பே இல்லை கண்டிப்பாக அங்கே இருக்க பூசாரிங்களாக இருக்கட்டும் மற்றவங்களாக இருக்கட்டும் அவங்க கூட யோசித்து பார்த்துருக்க மாட்டாங்க இவ்வளோ கூட்டம் வரும் அப்படின்னு ஸோ இங்க பார்த்தீங்கன்னா அவ்வளோ கூட்டம் வருது எல்லாமே மீடியாவோட பவர் மட்டும்தான் ஏன்னா அத்திவரதர் அப்படிங்கிறது ரெண்டு மூணு இடத்துல பார்த்தீங்கன்னா இருக்கு ஆனால் அங்கெல்லாம் கூட்டம் வரல இங்கேருந்து நாற்பது ஆண்டுகள் வரதுனால மட்டும்தான் கூட்டம் வருது ஸோ இது போல் ஒரு விஷயங்கள் தான் எல்லா மக்களும் வந்து தூண்டுது அப்படின்னே சொல்லலாம் தென் அதே போல் நம்ம இப்போ டாப்பிக்கு வருவோம் அவர்கிட்ட வேற என்ன கேள்விகள் கேட்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாமியை கொண்டு போய் குளத்தில் வைக்கும் போது என்ன நடந்தது என்னென்ன அதிசயங்கள்லாம் நடந்தது எப்படி கொண்டு போய் வைப்பீங்க அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்கப்பட்டது அதற்கு அவர் என்ன சொன்னார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாமியை எப்படி எடுத்து ரெண்டு நாளைக்கு முன்னாடி பூஜை பண்ணமோ அதே போல் சாமியை வந்து நாங்கள் பூஜை பண்ணிட்டு தான் கொண்டு போய் கோயிலில் வைப்போம் அப்போ பார்த்தீங்கன்னா பல வகையான அதிசயங்கள் நடக்கும் அதாவது இது வரைக்கும் சாமி இல்லை அப்படின்னு சொன்னவங்க கூட ஓ சாமி இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்புவாங்க அப்படிப்பட்ட பல அதிசயங்கள்லாம் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி பார்த்திங்கன்னா அவர் வந்து சொல்லியிருக்காரு ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி என்ன நடந்ததுன்னா அவங்க எப்போ எப்படி சாமியை எடுத்தாங்களோ அதே போல பூஜைகள் எல்லாமே திரும்ப பண்ணிட்டு அது அது மட்டும் இல்லாமல் அதாவது ஆகம விதிப்படி ஒரு சில குறிப்புகள் இருக்குமா என்னென்ன எண்ணெய்கள் தடவை ஏன்னா அடுத்த நாற்பது ஆண்டுகள் அது வந்து குளத்தில் இருக்க போது அதற்கு தகுந்தார் போல அந்த சாமியை திரும்ப கொண்டு போய் அந்த குளத்தில் வந்து வைப்பாங்களாம் அப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக வந்து தண்ணி விடுவாங்களாம் அதுக்கப்புறம் மழை அன்னைக்கே வந்து மழை பெய்யுமா மழை பேய்ஞ்சு கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வெறும் பதினாறு நாளில் அந்த குளமே ரொம்பிடுமா இதுதான் வரதராஜ பெருமாளோட சக்தி அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு ஸோ வரதராஜ பெருமாளோட சக்தியை வந்து இப்போ நீங்கள் திரும்ப குளத்தில் கொண்டு போய் வச்சிங்கன்னா இதுவரைக்கும் நம்பாதவங்க கூட கண்டிப்பாக நம்புவீங்க அப்படிங்கிற மாதிரி பார்த்திங்கன்னா அவர் சொல்லியிருக்காரு தென் அதே போல் இன்னொரு கேள்வி கேட்கப்பட்டது முக்கியமான கேள்வி நிறைய பேர் சொல்லுவாங்க அத்திவரதர் வந்து ஒரு பொட்டியில் போட்டு வைப்பாங்க அதாவது ஒரு தங்க பெட்டியோ வெள்ளி பெட்டியிலேயோ போட்டு தான் வைப்பாங்க ஏன்னா நாற்பது வருஷம் ஒரு தண்ணியில் இருந்தால் தாங்காது மரம் அப்படிங்கிற மாதிரியும் நிறைய பேர் பார்த்திங்கன்னா ஒரு ஃபேக் நியூஸ் சொல்லிட்டு இருக்காங்க உண்மையிலேயே அப்படிலாம் கிடையாது ஏன்னா இவரு தான் வச்சார் இவர் என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படியே குளத்துக்கு கொண்டு போய் கிழக்கே திருவடியும் மேற்கே திருமுக மண்டபமோ அந்த வழியாக வந்து சாமியை வந்து மல்லாக்கா படுக்க வச்சு வச்சிருவாங்களாம் தென் அதுக்கப்புறம் கல் நாகரை வந்து ஜிக்ஜாக்காக பெருமாளை சுற்றி வச்சிருவாங்களாம் ஏன்னா மேலே வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி கண்டிப்பாக அவர் மேலே வரமாட்டார் நல்லா வெயிட்டாக தான் இருக்கார் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா ஆகம விதிப்படி ஜிக்ஜாக்காக வந்து கல் நாகரை வந்து பெருமாளை சுற்றி வச்சுருவாங்களாம் தென் அதே போல் அதுக்கப்புறம் பெருமாளை வச்ச உடனே கண்டிப்பாக மழை பெய்யும் அப்படிங்கிற மாதிரி இவர் வந்து சொல்லியிருக்காரு அதுக்கப்புறம் இப்போ கூட பார்த்தீங்கன்னா பெருமாள் அவர்கள் எடுக்கிற வரைக்கும் நம்ம நாட்டில் வந்து ரொம்பவே பஞ்சம் இருந்தது அப்படின்னே சொல்கிறாள் அதாவது தண்ணீர் பஞ்சம் குறிப்பாக வந்து தண்ணீர் பஞ்சம் வந்து ரொம்ப அதிகமாக இருந்தது பெருமாளை எடுத்தவுடனே அங்கங்கே பல இடங்களில் நல்ல மழை பெஞ்சிருக்கு தண்ணீர் பிரச்சனையும் பார்த்திங்கன்னா இப்போ அதிகமாக இல்லை ஸோ இப்போ வந்து பெருமாளை கொண்டு போய் உள்ளே வச்ச உடனே கண்டிப்பாக தென்மேற்கு பருவமழை அதிகமடையும் அப்படிங்கிற மாதிரியும் ஒரு சிலர் வந்து நம்புகிறாங்க அதே போல் நிறைய கேள்விகள் இன்னும் ஒரு சில கேள்விகள் நிறைய பேருக்கு இருக்குது இந்த குளத்தை வந்து நம்மளால் பார்க்க முடியுமா இப்போ வந்து சாமியை பார்க்குறதே ரொம்ப கஷ்டமாக இருக்குது அதுவும் இந்த மீடியாவோட பவரால் அதே போன நாற்பது ஆண்டுகள்லாம் இதுவரை உள்ளூர் ஃபெஸ்டிவலாக தான் இருந்தது இப்போ தான் பார்த்திங்கன்னா ஒரு இன்டர்நேஷனல் ஃபெஸ்டிவலாக மாறி இருக்குது இப்போ வந்து நம்மளால் குளத்தை பார்க்க முடியாது மேபி அடுத்த ஆண்டுகள் வந்து நம்ம சும்மா அந்த கோயிலுக்கு போனோமா மூலவரை தரிசிக்கும் போது குளத்தை பார்க்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க பெருமாள் வந்து கல்லால் செயல அத்திமரத்தால் செஞ்சுருக்காங்க எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான் அத்திமரத்தால் ஒரு மா வந்து தண்ணியிலேயே நாற்பது ஆண்டுகளுக்கு மேலே இருந்தால் அது வந்து வீக் ஆகிடாதா அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்கப்பட்டது அந்த கேள்விக்கு வந்து ஒரு சிற்பக்கலைஞர் என்ன சொல்கிறாருன்னா அதற்கான எண்ணெய்கள் தேவையான விஷயங்கள் ஆகம விதிப்படி பல விஷயங்கள் வந்து அந்த பெருமாள் மேலே தடவி அடுத்த நாற்பது ஆண்டுகள் அது வந்து தாங்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து அவங்க மீண்டும் கொண்டு போய் குளத்தில் வைப்பாங்க ஸோ அதனால் பெருமாளுக்கு எந்த பாதிப்பும் வராது அப்படிங்கிற மாதிரியும் அந்த சிற்பக்கலைஞர் ஒருத்தர் வந்து சொல்லியிருக்காரு அப்படி இல்லாமல் நீங்கள் கொண்டு போய் குளத்தில் வைக்கலைன்னா அதற்கான விளைவுகள் நிறையவே நம்ம வந்து பார்க்கணும் ஏன்னா பெரும்பாலும் அதுக்கப்புறம் தான் வீக் ஆவார் ஏன்னா அந்த அத்திமர சிலையை வந்து செய்யும் போதே கண்டிப்பாக நிறைய பேர் வந்து அது குளத்தில் இருக்கணும் அதுக்கான எல்லா எண்ணெயும் தடவி தான் வந்து குளத்தில் கொண்டு போய் வச்சுருப்பாங்க இப்போ அது குளத்தில் இல்லாமல் தண்ணியில் இல்லாமல் வெ வெளியே இருக்கும்போது வெயில் படும் போது கண்டிப்பாக பார்த்திங்கன்னா அதில் வந்து வீக்னஸ் ஏற்படும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காரு ஸோ ஆகாமல் விதிப்படி பார்த்திங்கன்னா இருபத்தி நாலு நாட்கள் சைனகுளத்திலும் இருபத்தி நாலு நாட்கள் நின்ற குளத்திலும் வந்து பெருமாள் காட்சி அளிக்கணும் ஆனால் இந்த முறை வந்து இருபத்தி நாலு நாட்களுக்கு மீறி வந்து சைன சைனகுளத்தில் இருந்திருக்காரு நாளை ஆகஸ்ட் ஒன்றாம் தேதியிலேருந்து அவர் நின்ற கோலத்தில் இருக்க போகிறாரு அதாவது கிட்டத்தட்ட பதினேழு நாட்கள் அவர் வந்து நின்ற கோலத்தில் மக்களுக்கு வந்து அருள் பாலிக்க போகிறாரு அப்படிங்கிற மாதிரி தகவல் வெளியே இருக்குது நிறைய பேரோட கவலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சகாசரநாமா அர்ச்சனை வந்து ஐநூறுரூபா டிக்கெட் வந்து கொடுத்துருக்காங்க அதே போல் முந்நூறுபா டிக்கெட் வந்து அர்ச்சனை டிக்கெட் அதாவது சாமியை தரிசனம் செய்ய வந்து டிக்கெட் கொடுத்துட்ருக்காங்க அது வந்து ரெண்டாயிரம் டிக்கெட்டும் அது வந்து ஐநூறு டிக்கெட்டும் கொடுக்குறாங்க ஆனால் வந்து ரெண்டு டிக்கெட்டையும் சாதாரண மக்களால் புக் பண்ண முடியல அப்படிங்கிற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு இருக்குது அது மட்டும் இல்லாமல் அந்த டிக்கெட்டை அங்கே அறநிலையத்தில் இருக்கவங்களே முந்நூறுரூபா டிக்கெட்டை ஐயாயிரத்துக்கு விற்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியும் ஒரு குற்றச்சாட்டு இருக்குது இதற்காக பார்த்தீங்கன்னா தற்போது வந்து கமிஷனர் ஆஃபீஸில் கேஸ் கொடுக்க போகிறதாவும் ஒரு சில தகவல்கள் வந்து வந்திருக்கு தென் அதே போல் இன்னொரு தகவல் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த இடத்துல வந்து அதாவது அந்த பேட்ச் பேட்சாக விடுற இடத்துல உள்ள கோயில்குள்ளே பார்த்தீங்கன்னா ரொம்பவே சுத்தம் இல்லாமல் இருக்குது அசுத்தமாக இருக்குது ரொம்ப வந்து ஸ்மெல் வருது அப்படிங்கிற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு இருக்குது அதே போல் சாமியை வந்து லெஃப்ட்லேருந்து ஒரு ரெண்டு பேர் ஒட்டுக்காக பார்த்துட்டு டக்குன்னு தள்ளி விடுற மாதிரி ஒரு வந்து சாமியை வச்சுருக்காங்க ஒரு சாமியை மக்கள் தரிசிக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தில் வச்ச மாதிரி தெரில அப்படிங்கிற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு இருக்குது அதாவது ஃப்ரெண்ட்லேருந்து நம்ம ஃப்ரண்ட்டில் வரோன்னா முன்னாடி வந்து ஒரு ஐம்பது பேர் நிற்கிறாங்க நமக்கு முன்னாடினா அப்பவே நமக்கு சாமி தெரியணும் அப்படியே நம்ம ஐம்பது பேர் பார்க்கும்போது நம்ம முன்னாடி சாமியை பார்த்துட்டே போவோம் பக்கத்தில் போனோடனே நம்ம தள்ளி விட்டாங்களா அது வந்து பிரச்சனை கிடையாது ஆனால் இவங்க வித்தின் ஒரு செகண்ட் நம்ம போய் சாமியை பார்த்தோன்னே தள்ளி விட்டுறாங்க நம்ம கீழே விழுந்துருவோம் நம்ம பயத்திலேயே திரும்பிக்கிறோம் ஆறு ஆறு மணி நேரம் ஏழு மணி நேரம் கஷ்டப்பட்டு நம்ம கியூவில் நின்று ஒரு செகண்டு சாமியை பார்க்குறதுக்கா அப்படிங்கிற மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு பெரிய நமக்கு ஒரு பிரச்சனையாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம் இது பிரச்சனைன்னு சொல்கிறத விட ரொம்ப வருத்தமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம் ஸோ நிறைய பேர் பார்த்திங்கன்னா ரொம்ப வயசானவங்களும் வராங்க குழந்தைங்களையும் தூக்கிட்டு வராங்க ஸோ முடிஞ்ச வரைக்கும் வயசானவங்க முடியாதவங்க வராதது தவிர்த்துட்டது நல்லது அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா நாங்கள் ஒரு டைம் போயிருந்தோம் ஸோ நாங்கள் போயிருந்தப்போ பார்த்திங்கன்னா ரெண்டு மூணு பேர் வந்து மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க அது வந்து ரொம்ப கஷ்டம் அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா கூட்டம் ஒன்றரை லட்சம் பேர் ஒட்டுக்காக வரும்போது கண்டிப்பாக வந்து இது போல விஷயங்கள் நடக்கலாம் அதனால் முடியாதவங்க தவிர்க்க நல்லது அதே போல் அடுத்தது குழந்தைகள் குழந்தைகள்லாம் ஒன்றரை லட்சம் பேர் வந்து கூட்டிகிட்டு வந்தால் கண்டிப்பாக வந்து தொலைஞ்சிருவாங்க இல்லை வேறு ஏதாவது பிரச்சனைகள் வரும் ரொம்ப முடியாதவங்க குழந்தைங்களை வந்து கூட்டிகிட்டு வரதை தவிர்க்கிறது நல்லது ஸோ அதே போல் நாளை முதல் நின்ற கோலத்தில் நிற்கிறதுனால கூட்டம் இவ்வளோ நாள் பார்த்தவங்க விட இன்னும் அதிகமாக வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா இவ்வளோ நாள் பார்த்தவங்க திரும்பவும் வந்து பார்ப்பாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பயம் இருக்குது ஸோ என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம பொறுத்து தான் பார்க்கணும் இது வரைக்கும் பார்த்திங்கன்னா கடந்த கிட்டத்தட்ட முப்பது நாள் முப்பத்தி ஒரு வந்து நாற்பத்தஞ்சு லட்சம் பேர் வந்து சைனக்கோளத்தில் தரிசனம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்ராக்சிமேட்டான ஒரு ரிப்போர்ட் வந்திருக்கு சரி இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வரதராஜ பெருமாளோட அதிசயத்தை பற்றி பார்த்தோம் அதாவது அவர் குளத்தில் இறங்கும் போது குளத்தில் அவர் அதை எடுத்தவர் அவர் என்ன சொன்னார் அப்படிங்கிற பல விஷயங்கள் பார்த்திங்கன்னா நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் எல்லாமே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒம்பதுல நடந்தது ஸோ இப்போ ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுல என்ன நடக்குது அப்படிங்கிறத தொடர்ந்து இன்னும் ஒரு பதினேழு நாளுக்கு அப்புறம் நம்ம நம்ம சேனல்லையே பார்ப்போம் அதனால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வரதராஜ பெருமாளை பார்த்துட்டீங்களா இந்த தகவல் குறித்து நீங்கள் பரதரத பெருமாள் அவர்களை பார்க்கும் போது என்னென்ன பிரச்சனைகளை ஃபேஸ் சாமி எப்படி பார்த்தீங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க மேலும் தகவல் உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க நன்றி